அஜித் சாரை பற்றி இங்கே நிறையா பேசியிருப்பாங்க, ஆனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கு முழு தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு படம் அவரோட உதவி இயக்குனராக நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு இயக்குனருக்கு அவர் சார் ஃபோன் பண்ணார், அவர் ஃபோன் எடுத்தார், சார் வந்து பெரிய இயக்குனர். நான் அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது மாதத்துக்கு ரெண்டு தடவை ஃபோன் நம்பர் மாற்றிடுவார் அஜித் சார். எல்லாருக்குமே தெரியும், அது ஒரே ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பார், அதில் வாட்ஸ்அப் விட்ஸ்அப் எதுவுமே இருக்காது. ஒரு நோக்கியோ 3300 மாடல் தான் இன்னமும் வச்சுருக்கார். அவர் என்ன நம்பர் மாற்றினாலும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பார், நம்பர் சேஞ்சு அப்படின்னு அஜித் சார் தான் வருது. ஒரே ஒரு ஃபோன் பண்ணோம்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்லையும் மனுஷனாக மதித்து எங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிற சாப்பாட்டிலேருந்து தங்குற ரூம் கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு ஃபஸ்ட்டு வந்து கேட்டோன்னே. ஏன்னா காலையில் 5 மணிக்கு நாங்கள் வருவோம், நைட்டு 3 மணிக்கு கிளம்புவோம், அந்த 2 மணி நேரம் தூங்குற தூக்கம் கூட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு ஃபாரின் போனாலும் சரி, ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனாலும் சரி கூப்பிட்டு முதல்ல கேட்பார். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு உள்ளத்தை தன்னோட உள்ளத்தில் வச்சு படம் பண்ண என் நண்பருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நான் இப்படை வெல்லும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டில்லையும் கொண்டு வந்து முன்னாடியே காட்டிடுவார். இங்கே மேடலில் இருக்க சார் சொன்னார், படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டில்ஸு எடுத்துக்கிட்டு இருக்க ஷூட்டிங்கில் இருக்கிற லேப்டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு என்னை காட்டிடுவார். காட்டும் போதே நான் டைரக்டரை பற்றி சொல்லியிருப்பேன், நான் வச்சு நினைக்கிறேன் செம்ம தெளிவாக நடுறா, அதாவது ஆள் தான் குட்டை ஆனால் செம்ம பிரெயின் அவருக்கு. எங்கே அவர் அங்கே தலையாடிட்டு உட்காந்துருக்காரு. ஆள் தான் குள்ளமாக இருக்கார் ஆனால் உள்ளம் பயங்கர நீளம். தெளிவாக உங்களை எப்படி கொண்டு வந்து ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றத தெளிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு முதலே போட்டு காட்டினார். டெஃபினட்டாக இந்த ஃபைட் நல்லா வரேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா என்னோடய படத்தில் முதல் எபிசோட் இப்படி வெல்லும்ல முதல்ல நான் ஷூட் பண்ணது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும். ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரா சொன்னார் மாஸ்டரு, ஃபைட் அங்கே பிரமாதமாக ஒரு லாங் ஷாட் ஒன்று போயிட்டுருக்கு. கட்டுன்னு சொன்ன உடனே ஒருத்தர் அழுகிற சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. யாரான்னு தெரியும் பார்த்தா ஹீரோ அழுதுகிட்ருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் நிட்டராக அழுதுட்டுருக்காரு, கையை ரெண்டையும் தேய்ச்சிட்ருக்காரு, விறுவிறு விறுவிறு விறுன்னு. என்னங்க அப்படின்னு, எங்க உண்மையிலே அடிக்கிறாருங்க, சப்பு சப்புன்னு அடிக்கிறாருங்க, கையெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன் டெஃபினட்டாக வலிக்கும், ஏன்னா அவர் வந்த ஸ்கூல் அப்படி, முதல்ல பாலா சார் அடுத்து மருது, ரெண்டுலேயும் அவர் பண்ணது வேற, இது இங்கே பண்ணுறது வேற. அவருக்கு இங்கே அடாப்ட் ஆனதுக்கே ஒரு 2 டேஸ் ஆகுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அந்த ஃபைட்டு தேட்டரில் பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு. காரணம் ஒவ்வொரு உண்மையிலே அடிச்சடியில் ரியாக்ஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உதயநிதிட்ட உண்மையிலே ரியாக்ஷன் கொடுத்துட்டாரு, உண்மையிலேங்க நான் இருக்க. ஸோ எனக்கு இந்த படம் ஃபைட் பார்க்கும்போது எனக்கு அது பயங்கரமாக நான் வந்துச்சு. அதனால் எனக்கு இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சுரேஷ் எப்பயுமே இஸ் அ பிரில்லியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபர்ஸ்ட், அடுத்து ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் ப்ரொடியூசர், தென் ஹீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். எப்பயுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கும்போது ஆடியன்ஸ் என்ன நினைப்பான், ஆடியன்ஸ் எங்கே கை தட்டுவான், ஆடியன்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக மண்டையில் வச்சுக்கிட்டு கதை கேட்பாங்க. ஆமாம் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பார்த்ததுனால தானே நாங்களாம் படம் எடுத்துகிட்ருக்கோம். என்ன கொஞ்சம் தமிழ் ராக்கர்ஸில் நிறையா பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் டெஃபினட்டாக எப்படி பில்லா நல்லா கல்லாக கட்டுச்சோ அதே மாதிரி இந்த பில்லா பாண்டியும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா கல்லாக கட்டுன்ற ஒரு முழு நம்பிக்கையோட அந்த டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து டைரக்டர் சொல்லணும், அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், குள்ளமாக இருந்தாலும் பிரமாதமான நீளமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கீங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இளையவன் சார், ஒரு பாட்டு கேட்கும்போதே நம்ம ஹம் பண்ண ஆரம்பிக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ இப்போ இந்த பாட்டு கேட்கும்போது நம்ம தலை ஆந்தம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, வாயில் அந்த டியூன் வருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது சக்ஸஸ் ஃபார் த சாங்ஸ். கேமரா ஒர்க் ஜீவன் சார் எனக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். எப்படி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஒரு ஃப்ரேமும் பிரமாதமாக இருக்குமோ அதேமாதிரி இந்த படத்துலேயும் நல்லா க்ரீன் பிரமாதமாக இருக்குது. ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் இந்த பில்லா பாண்டி பிரமாதமான ரிலீஸ் டேட் முதல்ல நான் சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய படம் வரும்போது தயவுசெய்து ரிலீஸ் பண்ணாதீங்கன்னா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா தீபாவளின்றது 3 நாள் 4 நாள் லீவு, முதல் நாள் ஒரு படம் பார்த்த ஆடியன்ஸ் அடுத்த நாள் இன்னொரு படம் பார்க்குறதுக்கு தேட்ரு தேடுவாங்க.
டெஃபினட்டாக இது நான் ஒரு தேட்டருக்காரனா, மதுரையில் எனக்கு ரெண்டு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டருக்காரனா சொல்கிறேன், டெஃபினட்டாக மூணு நாளும் நல்லா கல்லாக கட்டும், பெரிய சக்ஸஸ் வரும், பவ்யமாக ரொம்ப பயத்தோடலாம் நீங்கள் நிற்க வேணாம், தைரியமாக காலர் தூக்கி விட்டு இல்லைங்க, இந்த பில்லா பாண்டி உங்களுக்கு டெஃபினட்டாக கல்லாக கட்டும். ஸோ அதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாம் இல்லை, இறைவன் ஆசையால் இந்த படத்தை நானும் தியேட்டரில் பார்த்துட்டு ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் திரும்ப ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறேன். என் நண்பன் அதான் ராஜகிரண், நான் சுருக்கமாக சொல்லுவேன், கருப்பு நாட்டுக்கட்டை. இந்த நாட்டுக்கட்டை கன்ஃபார்மாக எல்லார் மனசையும் கொடி நாட்டி, பாக்ஸ் ஆஃபீஸில் கொடி நாட்டி பெரிய ஹீரோவாக வரணும். எல்லாம் இல்லை இறைவன் உங்களுக்கு டெஃபினட்டாக வாழ்த்து தெரிவிப்பார். உங்கள் நல்ல மனசுக்காக சுரேஷ், வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.